ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் ட்ரிச்சி சைடில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறாங்கன்னு தான் பார்க்க போறோம். என்னோட மாமியார் தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க, எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. 4.5 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசியில் செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய துண்டு பட்டை, 1 டம்ளருக்கு 7 கிராம்பு, 7 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா பவுடராக இடித்து எடுத்துருக்காங்க. நீங்கள் மிக்சியில் கூட நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முழுசாகவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4.5 டம்ளருக்கு 8 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சைஸ் டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அதை பாதியை வந்து இதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு, அது ஃபுல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 தக்காளி, அதாவது 4.5 டம்ளருக்கு 8 தக்காளி, அதை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கட்டு புதினாவில் பாதி புதினா இலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாதி கட்டு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வரணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியிலேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும், அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமான விஷயமே நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான புளிப்பு தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துக்கிறதுனால நம்ம மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்த மாதிரி இருக்கும். பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி லைட் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் சேர்த்துக்கணும். இதில் பிரியாணி மசாலா சேர்க்கலை, ஜஸ்ட் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறாங்க. பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக தான் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதையே நம்ம பிரியாணி மசாலாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும், கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரேவியோட கலர். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மொத்தமாக சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணிக்கு இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இதில் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்தா தான் நல்லா வாசமாகவும் இருக்கும், மட்டன் பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவோட அந்த மட்டன் பீசஸ் பிரட்டி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. மட்டன்லேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிட வேண்டியதான். 4.5 டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சுடு தண்ணியே சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த 9 டம்ளர் தண்ணியில் ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கறி வந்து வெறச்சிக்கும், ஹார்டாயிரும். ஸோ அதனால் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் மீதி 7 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீதி பாதி லெமன் இருக்குல்ல, அந்த ஜூஸையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு 1 கல் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம்.
நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி உடையாம பார்த்து கேர்ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு செமி கிரேவி மாதிரி கொஞ்சமாக தான் உங்களுக்கு தண்ணி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். மூடி போட்டு விசில் வச்சு சிம்மில் 15 நிமிஷத்துக்கு தம் போட்டு வச்சுடுங்க. 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த மட்டன் பிரியாணி வெறும் நெய்யில் தான் செஞ்சுருக்காங்க. சுத்தமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கவே இல்லை. ஸோ பியூர்லி நெய் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தம் ஓப்பன் பண்ணுறப்ப இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ஓரத்துலேருந்து கரண்டி இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் ஃபுல்லாக நல்லா ட்ரையாக இருக்கும், மேலே கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பார்த்து கிளறப்ப ஈக்குவலாக உங்களுக்கு மசாலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்துடும். அரிசி ரொம்ப குழையாமல் அதே சமயத்தில் வித விதையாக உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கரெக்டான பக்குவத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.